ஒருத்தருக்கு ஒருத்தர் டெய்லி யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எப்படி இங்கிலீஷ் பேசலாம், ஈஸியாக இங்கிலீஷ் பேசலான்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் டெய்லி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்றைக்கும் வந்து ஒரு 10 சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னால் நீந்த முடியும்னா ஐ கேன் ஸ்விம், ஸ்விம் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு இனிப்பு பிடிக்கும், எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஐ லைக் ஸ்வீட்ஸ். நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபோன் வேணும். நம்ம எல்லாம் கேட்போம், எனக்கு ஃபோன் வேணும், இன்றைக்கி இந்த ஃபோன் வாங்கிட்டா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்றது ஐ வாண்ட் ஃபோன். நெக்ஸ்ட்டு எனக்கு ஆங்கிலம் பிடிக்கும், எனக்கு ஆங்கிலம் ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி சொல்லுவோம், ஐ லைக் இங்கிலீஷ். நான் பாட விரும்புகிறேன், அதனால் பாட்டு பாட ஆசையாக இருக்கு எனக்கு. அப்படின்னா ஐ லைக் டு சிங், ஐ லைக் டு சிங். நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி, ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நெக்ஸ்ட்டு நான் வந்து குழப்பத்தில் இருக்கேன், முதல்ல சந்தோஷமாக இருந்தேன் அப்புறம் குழப்பம் ஆயிடுச்சு, நான் குழப்பத்தில் இருக்கிறேன். அப்போ என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில், எப்படி சொல்லுவோம், ஐ ஆம் இன் கன்ஃபியூஷன், ஐ ஆம் இன் கன்ஃபியூஷன். கன்ஃபியூஷன்னா குழப்பம். எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது, நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம், ஐ ஏட் பிரியாணி. ஏட்னா சாப்பிட்றது, சாப்பிட்டு முடிச்சுட்டு வளர்தான் சரியா, ஐ ஏட் பிரியாணி. நெக்ஸ்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரமாக இருக்குது அப்படின்னு எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம், ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல், ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல். நெக்ஸ்ட்டு நான் உன்னை பார்க்க வெறுக்கிறேன், எனக்கு உன்னை பார்க்கறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம், ஐ ஹேட் டு சி யூ, ஐ ஹேட் டு சி யூ. நான் ஒரு மாணவன், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேவா, அப்போ ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படி இங்கிலீஷ் சொல்லணும், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஆசிரியர், நான் உங்களுக்கு டீச்சர் சொல்லித்தர டீச்சர், ஓகே. அப்போ ஐ ஆம் எ டீச்சர் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், ஐ ஆம் எ டீச்சர், ஓகே. நெக்ஸ்ட்டு என்னால் நடக்க முடியாது, என்னால் நடக்க முடியல, அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம், ஐ காண்ட் வாக், ஐ காண்ட் வாக். நான் மயக்கம் அடைந்தேன், மயக்கம் வந்து விழுந்துருது, மயக்கம் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னா ஐ ஆம் ஃபெயிண்டட், ஐ ஆம் ஃபெயிண்டட். ஃபெயிண்டட்னா மயக்கம் வந்து விழுந்துருது. எனக்கு தலை சுற்றலாக இருக்குது, எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, தலை சுற்றுது, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், ஐ ஃபீல் டிசினஸ், ஐ ஃபீல் டிசினஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படி சொல்கிறது எப்படி, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் ஹெல்த்தி. எனக்கு தூக்கம் வருது, தூக்கம் வர்ற மாதிரி எனக்கு இருக்குது அப்படி, அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம், ஐ ஃபீல் ஸ்லீப்பி, ஐ ஃபீல் ஸ்லீப்பி. நெக்ஸ்ட்டு என்னிடம் கார் இல்லை, என்கிட்ட கார் இல்லை, அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், ஐ டோன்ட் ஹாவ் கார், ஐ டோன்ட் ஹாவ் கார். நெக்ஸ்ட்டு நான் களைப்பாக இருக்கிறேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஐ ஃபீல் டயர்டு, ஐ ஃபீல் டயர்டு. நான் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பேன், நான் கட்டாயம் பாஸ் ஆகிருப்பேன் எக்ஸாமில் அப்படி சொல்கிறாங்க, அது ஐ வுட் ஹாவ் பாஸ் த எக்ஸாம், ஐ வுட் ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம். ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, டேக் யுவர் புக், ஓப்பன் த பேஜ் நம்பர் அப்படி சொல்லுவோம்ல, புக்கை திறந்து இந்த பேஜ் நம்பர் எடுங்க அந்த மாதிரி. இப்போ ஓப்பன் யுவர் புக், ஓகே, ஓப்பன் யுவர் புக். நெக்ஸ்ட்டு சரி லெசன் ஆரம்பிக்கலாமா சொல்லிட்டு பேஜ் நம்பர் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லெசன் ஆரம்பிக்கலாமா சொல்லும்பொழுது பாடத்தை ஆரம்பிக்கலாமா, அதுக்கு கேன் பி ஸ்டார்ட் த லெசன், கேன் பி ஸ்டார்ட் த லெசன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் சொல்லுங்கன்ட்டு என்ன தெரியுமா, இப்போ ஒரு ஏதாவது ஹார்ட் வேர்ட் சொல்கிறாங்க மிஸ்ஸு, திருப்பியும் சொல்லுங்க, அது சொல்கிறது அது மறுபடியும் சொல்லுங்க அதை அப்படின் போது சே இட் அகெய்ன், சே இட் அகெய்ன். இப்போ ஸ்கூலுக்கு அவன் லேட்டாக வந்திருக்கான், அதுக்கு மிஸ்ஸு கேட்குறாங்க நீ ஏன் தாமதம், எதுக்காக நீ லேட்டாக வந்த அப்படி கேட்குறாங்க. அப்போ எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், ஒய் ஆர் யூ லேட், லேட்னா தாமதம்,
Why are you late? ஓகே நெக்ஸ்ட். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ சப்ஜெக்ட் டீச்சர் கிளாஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன கேட்பாங்க, உங்களுடைய வகுப்பாசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, உனது வகுப்பாசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி நீ சொல்லுவோம், ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர், ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர் அப்படின்றான். அதுக்கப்புறம் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் இந்த போர்டை வந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போர்டை அழிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கிளீன் த போர்டு, கிளீன் த போர்டு. இப்போ வந்து உள்ளே வரத்துக்கு மிஸ்ஸுக்கு என்ன போய் எக்ஸ்கியூஸ் கேட்போம்ல, நான் உள்ளே வரலாமா, மே ஐ கம் இன், மே ஐ கம் இன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க மிஸ்ஸு, யாரால சொல்ல முடியும், ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம், ஹூ கேன் ஆன்சர், ஹூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் அப்படின்னு கேட்பாங்க. ஹூ கேன் ஆன்சர், ஹூ கேன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஹோம்ஒர்க் அப்படி கேட்குறோம், என்ன ஹோம்ஒர்க் மிஸ் அப்படி கேட்க, எப்படி இங்கிலீஷ் நம்ம கேட்போம், வாட் இஸ் த ஹோம்ஒர்க், வாட் இஸ் த ஹோம்ஒர்க். கிளாஸ்க்கு கரெக்டான டைமுக்கு வந்து இரு அப்படி சொல்கிறாங்க. வகுப்பின் சரியான நேரத்திற்கு இருன்னா கிளாஸ்க்கு கரெக்டான டைமுக்கு வந்து இருந்துரு. அது இங்கிலீஷ்லேயே எப்படி சொல்லுவோம் நம்ம, பி ஆன் டைம் ஃபார் கிளாஸ். ஹவு டால் ஆர் யூ, ஹவு டால் ஆர் யூ. நெக்ஸ்ட்டு உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேணும், சாப்பிட ஏதாவது வேணுமா, அந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது வேணுமா, அந்த மாதிரி. ஓகே அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, வாட் டூ யூ வாண்ட், இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம், வாட் டூ யூ வாண்ட். ஓகே நெக்ஸ்ட்டு எனக்கு ஜூஸ் பிடிக்காது, நம்ம ஜூஸ் வேணுமா இல்லை காஃபி வேணுமா, எனக்கு ஜூஸ் பிடிக்காது அப்படின்றாங்க அவங்க. அப்போ ஐ டோன்ட் லைக் ஜூஸ். இதுலேயே நம்ம ஐ டோன்ட் லைக் ஆப்பிள், ஐ டோன்ட் லைக் ஃப்ரூட்ஸ், பழமே பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்கிறது கூட, இது எப்பயுமே யூஸ் பண்ண சென்டை, எனக்கு பிடிக்காதுன்றது யூஸ் பண்ணுறதா, டெய்லி யூஸ் பண்ண சென்டென்ஸ் தான் இல்லை. ஐ டோன்ட் லைக் ஜூஸ், ஐ டோன்ட் லைக் வெஜிடபிள்ஸ். ஏதாவது ஒரு காய் பிடிக்கும், இந்த காய் பிடிக்க சொல்கிறோம், ஐ டோன்ட் லைக் அது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதில் இப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, இவர் யார், இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படி கேட்குறாரு. அப்போ நம்ம அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஹீ இஸ் ஏ ஃபாரினர், அவர் யார், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா அவர் வந்து வெளிநாட்டில் சேர்ந்தவர், வெளிநாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு. அது எப்படி இங்கிலீஷ் சொல்லணும்போ, ஹீ இஸ் ஏ ஃபாரினர். ஓகே நெக்ஸ்ட்டு இவர், இவர் தான் என்னை இங்கே அழைத்து வந்தார், இவர் தான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஓகே அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், ஹீ இஸ் த ஒன் ஹூ ப்ராட் மீ ஹியர், ஹீ இஸ் த ஒன் ஹூ ப்ராட் மீ ஹியர். இந்த இவர் தான் வந்து என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்றார். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேசாமல் இருங்க, கொஞ்சம் சைலண்டாக இரு, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம் நம்ம, பி குவாய்ட், பி குவாய்ட். அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படி நம்ம கேட்போம், சரியா? அப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் நம்ம, வாட் கலர் ட்ரெஸ் ஆர் தே வியரிங். அவங்க எல்லாம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படி கேட்கறது இங்கிலீஷ் எப்படி கேட்போம்னா, வாட் கலர் ட்ரெஸ் ஆர் தே வியரிங். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, துணியை காய போடவும், துணியை போய் காய போடுங்க, துணி மேலே போய் காய போட்டுவா சொல்லுவோம் நம்ம. அது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம், புட் த கிளாத் டு ட்ரை, புட் த கிளாத் டு ட்ரை. ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை பற்றி இப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஒரு நம்பிக்கை துரோகி நீயே அப்படியே வர சொல்கிறார். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுவோம் அப்படி சொல்கிறது நம்ம சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஹீஸ் எ ட்ரேட்டர், ஹீஸ் எ ட்ரேட்டர். ட்ரேட்டர்னால் நம்பிக்கை துரோகினர். ஓகே நெக்ஸ்ட்டு உன்னை இப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்கிறேன். அது என்னது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர் நவ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர் நவ். நான் எனக்கு இப்போதான் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறது இங்கிலீஷில், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர் நவ். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல், தேங்க்யூ.